மாத்தி யோசிச்சேங்க. கீரைகள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாகுபடி போலவே மலர்களிலும் ஆண்டுதோறும் நிலையான வருமானம் கிடைப்பதால் விவசாயிகள் தற்பொழுது மலர் சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மலர் சாகுபடியில் தினமும் மலர்களை பறித்து விற்பனை செய்வதால் விவசாயிகளுக்கு தினசரி வருவாய் கிடைக்கின்றது. அதிலும் சம்பங்கி மலருக்கு எப்போதுமே நல்ல சந்தை வாய்ப்பு கிடைப்பதால் விவசாயிகள் நல்ல வருவாய் ஈட்ட முடியும். அந்த வகையில் சம்பங்கி சாகுபடி செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா தேவமங்கலம் கிராம வேளாண்மையாளர் கே சின்னப்பா அவர்கள் தரும் செய்திகள். சம்பங்கி சாகுபடி கிழங்கு 1 ஏக்கருக்கு 600 கிலோ, அது செய்யும்பொழுது சொட்டு நீர் பாசனம் அது கவர்மெண்ட்டில் சப்சிடி கொடுத்து அமைச்சு கொடுத்தாங்க. அதில் தெளிப்பு நீர் பாசனம் வந்து நான் சொந்தமாக போட்டேன், சொந்த செலவில் போட்டேன். ரெண்டு இருந்தால் தான் அது சரியாக வரும், சம்பங்கி பூ ரெண்டும் சரியாக வரும். 6 மாதம் சாகுபடிக்கு பின்னால் மலர் பூ எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே படிப்படியாக 5 கிலோ ஆரம்பித்து 100 கிலோ வரையும் பூ வரும். சராசரியாக 1 ஏக்கருக்கு செலவு வந்து நிலையான முதலீடு 2 லட்சம் ஆகும். விவசாய செலவு வந்து 1 லட்சம் கிட்டத்தட்ட வரும், 1 லட்சம் வரும் விவசாய செலவு. அப்புறம் மாதம் செலவுன்னு பார்க்கக்குள்ள வார வாரம் உரம் ட்ரிப்பில் தெளி சொட்டு பசங்களை கரைச்சி விடணும். வாரத்துக்கு 2000 மினிமம், குறைந்தபட்சம் 2000. ஏறக்குறைய சராசரி வருமானம் பார்த்திங்கனாக்கா 1 ஏக்கர் 20,000 கிடைக்கும். செலவு போக 20,000 கிடச்சிட்ருக்குது. அதில் என்ன பிரச்சனைனாக்கா, பூ எடுத்து காலையில் 6 மணிக்கு ஆட்டோ தரணும், அது ஒரு பிரச்சனை. 3:30 மணிக்கெலாம் விவசாயிங்க வந்து லேடிஸ் பூ எடுக்க வந்துடுவாங்க. எடுத்து காலைல பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ அனுப்பி கும்பணம் திரும்பிடுவோம். கும்பணம் அனுப்பினா மாதம் 5ஆம் தேதி முடிச்சு பணம் கொடுப்பாங்க. 3 வருஷம் தொடர்ந்து இருக்கும் இந்த சாப்பிடி. 3 வருஷம் சாப்பிடு எடுத்து எடுத்து இருக்கலாம். அப்படியே கூடும் குறையும். 1 மாதம் 26,000 வரும், 1 மாதம் 50,000 வரும், 76,000, 80,000, 1 லட்சம் கூட வரும். சராசரியாக பார்த்தீங்கன்னாக்கா 1 ஏக்கருக்கு மாதம் 25,000 குறைந்தபட்சம் கிடைக்கும். இப்போ நிலத்தை பண்படுத்துறது எப்படின்னாக்கா, குறைந்தபட்சம் 15 டிப்பர் டிராக்டர் டிப்பர் 20 தொழுவரம் அடிக்கணும். தொழுவரம் அதை விரைச்சிட்டு 8 சால் உழவு ஓட்டணும். நல்ல உழவா 8 சால் நல்லா உழவு விட்டுட்டு 1 மீட்டருக்கு 1 மீட்டர் கான் எடுக்கணும். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் கான் எடுக்கணும். கான் எடுத்துட்டு களை வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு அந்த 1 மீட்டர் கானுக்கு மேலே மலிச்சிட்டு போட்டு மூடிடுறோம் பில்லு மலைக்கிறதுக்கு. அடுத்த கேப்பில் வீடு மேட்டும் புதுசாக ஒரு மேட்டும் இருக்குது, அது போட்டுனா களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கிழங்கு வந்து 1 ஏக்கருக்கு 600 ரூபா கிழங்கு தேவைப்படும். கிழங்கு வாங்கிட்டு வந்து 1 மாதம் நிழலில் வளர்த்தி பதப்படுத்தி கிழங்கு போடும்போது நூற்புழு தாக்காமல் இருக்கிறதுக்கு விதை நிறுத்தி பண்ணணும். விதை நிறுத்தி பண்ணி 1/2 மணி நேரம் விதை நிறுத்தி பண்ணி தான் கிழங்கு போடணும். ஒரு செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் ஆண்டி கிரப்பில் போட்டு முடிச்சிடணும். திரும்ப வந்து தண்ணி பாய்ச்சறது வந்து வாய்க்கால் மாதிரி தண்ணி பாய்ச்சல, சொட்டு நீர் பாசனத்துலேயும் 1 நாளைக்கு 1 மணி நேரம் சொட்டு நீர் பாசனம் டெய்லி விட்டாகணும். சொட்டு நீர் பாசனம் விடணும். திரும்ப தெளிப்பு நீர் பாசத்தில் 1 மணி நேரம் டெய்லி தண்ணி விட்டுருணும். டெய்லி விட்டால் தான் பயிர் வரும். 8 நாளைக்கு 1 தடவை உரம் கரைச்சி வந்த இதுக்கு உரம் சொட்டு நீர் பாசத்தில் கரைச்சி விடணும், உரம் கரைச்சி விடணும். இந்த வீடு மேட்டு வந்து சோழமாதேவியில் கிரீட் இருக்குது, வேளாண்மை அறிவியல் நிலையம், அவங்ககிட்டருந்து வாங்கிக்கலாம். அவங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, என்ன பண்ணுறது வயிற்று ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதோடு இல்லாமல் அப்பப்போ பயிரை பார்த்து என்ன பூச்சி நோய் இருக்குது, என்னென்ன பூ எடுக்கிறது, என்ன பண்ணும், எல்லா ஆலோசனையும் அவங்க தான் கொடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அதனால் இதேமாரி நீங்களும் விவசாயிகளும் இதேமாரி சம்மங்கி சாகுபடி செய்து நீங்களும் பயன்பெறும் போய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற கே சின்னப்பா அவர்களை 0998-42-30-50-85 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.